எல்லோருக்கும் வணக்கம். வீட்டில் இருப்பதை வச்சு இந்த பதிவில் நம்ம மனமான சுவையான மசாலா குழம்பு நம்ம வீட்டு முறையில் வந்து செய்ய போகிறோம். மிளகாய் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. கடுகு போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட போகிறோம். மணி நேரம் சமையல்காரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சுற மசாலா குழம்பு வந்து வைக்க போகிறோம். மறுபடி எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சினு கடுகு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெயிலே வணக்கிறதுக்காக வந்து அரிஞ்சு வச்சு கத்திரிக்காய் போட்டாச்சு. அரிஞ்சு வச்சு கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கூட சுண்டல் மூக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எல்லாம் போட்டு எண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம். Hey there. Subscribe to my channel. மசாலா இப்ப நம்ம மசாலா போட போறோம். மசாலா வந்து என்னென்ன mix பண்ணீங்க அது? தேங்காய் போட்டோம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, அவ்வளவுதான் போட்டோம். கசகசா ருபிக்கணும் மிக்ஸிக்கு. இதுக்கு அதில் போடணும். இப்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிச்சு, அதனால் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சு மசாலாவை, அந்த மசாலா வந்து எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிவிடணும். சுண்டல் போட்டிருக்கோம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா குழம்பு மசாலா மிக்ஸ் பண்ணணும்னு நல்லா வாசனையாக இருக்குது. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும், அதனால் நம்ம மூடி வைக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு ஆல்ரெடி. Hey there. Subscribe to my channel and also press this bell icon. Hey there. Subscribe to my channel and also press this bell icon.